ராம் ராம். ராமர் கும்பாபிஷேகம், ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரப்போகுது. அதை பற்றின சில தகவல்கள் தான் நம்ம இந்த பதிவில் கேட்டுட்ருக்கோம். அதில் இன்னொன்று, ஒரு மூதாடி அவர்கள் மௌன விரதம் கடைபிடிச்சிட்ருக்காங்க. நம்மெல்லாம் மௌன விரதம் இருக்க சொன்னால் எவ்வளோ நேரம் இருப்போம்? மிஞ்சப்பானா ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம், அவ்வளோதானே. இவங்க கிட்டத்தட்ட 32 வருஷமாக மௌன விரதம் தான் இருந்துகிட்ருக்காங்க. கேட்கவே ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இவங்க பேர் சரஸ்வதி தேவி. இவங்க ஜார்கண்ட் மாநிலம் தன்பாத் அப்படின்ற ஊரில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வயசு 85. இவங்களுக்கு மொத்தம் 8 பசங்க. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி முடிக்கிற வரைக்கும் மௌன விரதம் இருக்கிறதா இவங்க சபதம் எடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு நம்மளால் 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் நம்மளால் பேசாமல் இருக்க சொன்னால் கூட ரொம்ப நமக்கு கஷ்டம்தான். ஆனால் இவங்க கிட்டத்தட்ட 1992 இவங்க மௌன விரதம் இருக்கிறதா இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. இவங்களை மௌனி மாதா அப்படின்னும் எல்லாரும் கூப்பிடுறாங்க. கும்பாபிஷேகத்து அன்னைக்கு இவங்க ராமர் கோயிலுக்கு போயிட்டு ராமர் தரிசனம் முடிஞ்ச உடனே இவங்க மௌன விரதத்தை முடிவு கொண்டு வருவாங்கன்னும் அவங்கள சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கும் கோவில் சார்பாக அழைப்பிதழ் போயிருக்கு. இவங்க ட்ரெயின் மூலயமா அயோத்தி போக போகிறாங்க. ஒரு பக்தர் பாத யாத்திரை போகிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சாதாரணமாக பாத யாத்திரைன்றது திருப்பதி, பழனி இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போகிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவர் வந்து ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து அயோத்தியில் அன்னைக்கு கும்பாபிஷேகம் அன்னைக்கு போய் சேர்கிற மாதிரி இவர் பாத யாத்திரை பண்ணிகிட்ருக்காரு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவர் போகிற தொலைவு வந்து 8000 கிலோமீட்டர். அவரோட வயசு 64. இவர் ராமர் கோயிலில் காணிக்கையாக கொடுக்கறதுக்காக தங்கத்தில் பாதுகை செஞ்சுருக்காரு. 1 கிலோ தங்கம், 7 கிலோ வெள்ளியில் ஆன தங்க பாதுகையை இவர் தயார் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் தன்னுடைய தலையில் அதை சுமந்துக்கிட்டு ராமேஸ்வரத்தில் இவரோட பாத யாத்திரையை ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் நடப்பயணமாக போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட கும்பாபிஷேகத்து அன்னைக்கு இவர் அயோத்திக்கு ரீச் ஆகிற மாதிரி இவர் பிளான் பண்ணி போயிட்டுருக்காரு. அவருடைய ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்நாளில் கடைசி காலத்தை ராமரோட தான் கழிக்கணும் அப்படின்றதுக்காக அயோத்தியிலேயே ஒரு வீடு கட்டி அங்கேயே தங்கணும் அப்படின்ற முடிவு தான் அவர் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பங்களிப்பாக இவர் ராமர் கோயில் கட்ட ஆரம்பித்த போது 5 வெள்ளி செங்கல்க்கு கொடுத்துருக்கார். இவர் ராமர் பாதுகை இவர் காணிக்கையாக கொடுக்குறாரு இல்லையா, அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 லட்சம். ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல், 7000 கிலோ ராம் அல்வா. அதை பற்றி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். கின்னஸில் ஏற்கனவே சாதனை படைத்த சமையல் கலைஞர் விஷ்ணு மனோகர் அப்படின்றவர் இப்போ இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 7000 கிலோ ராம் அல்வா தயாரிக்க போகிறாரு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களுக்கு இது பிரசாதமாக வழங்க போகிறாங்க. இந்த விஷ்ணு மனோகர்ன்ற கலைஞர் ஏற்கனவே பலமுறை கின்னஸ் சாதன புத்தகத்தில் இடம் பெற்றிருக்காரு. இப்போ இவர் செய்கிற இந்த 7000 கிலோ ரவா அல்வாவும் கண்டிப்பாக இடம்பெறும் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. வாழ்த்துக்கள். ராம் ராம்.